ஹாய், இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பிளேஸ் எதுன்னு பார்த்தீங்கன்னா, கோயம்புத்தூரில் இருந்து ஆனைக்கட்டி போகிற வழியில் மாங்கர செக் போஸ்ட் தாண்டி பெருமாள் முடிங்கிற ஒரு மலைக்கோவில் தாங்க. இங்கே புரட்டாசி சனிக்கிழமை 4 வாரம் மட்டுமே அனுமதிக்கிறாங்க. நம்ம இந்த கோயிலுக்கு போகிற வழியில் நிறையா சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம இப்போ மலையை பார்க்க போகிறதில்ல, அந்த மலையில் வாழ்கிற மக்கள் அவங்களோட அன்றாட வாழ்க்கை எப்படி இருக்குது, எப்படி அவங்க இவ்வளோ வருஷமாக இந்த மலையில் வந்து வசிக்கிறாங்க, எல்லாமே நம்ம இன்றைக்கி கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க போகலாம். ஹாய் எவ்ரிவன், இன்றைக்கி நம்ம சேர்ந்து கிரண்டோட கிராமத்தை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகே, அங்கே யார் இருக்க போகிறா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இங்கே மலைவாழ் மக்கள் தான் இருக்காங்க. நீங்கள் இங்கே குடியிருக்கீங்களா? எப்படி இவ்வளோ காட்டுக்குள்ளே? காட்டுக்குள்ளேயே சாமி, அந்த கிளத்திலேருந்து காட்டுக்குள்ளேயே இருந்து அதே சாமி. சரி, இது காட்டு இருந்ததே சாமி நம்மளை முட்டி இந்த காதை உடச்சு. ஐயோ, அப்போ இது என்ன இப்படி கீறி? சரி, எப்படியும் ஒரு 10-20 குடும்பம் இருப்பாங்க அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம், பட் அது கிடையாது. இங்கே வந்து 200-400 குடும்பங்கள் வரைக்கும் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. பிரிட்டிஷ் மக்கள் நம்மளை ஆட்சி பண்ண காலத்துலேருந்தே இங்கே மக்கள்லாம் வாழ்ந்து வராங்க. அதனால் இங்கே இன்னமும் அந்த தலைமுறை மக்கள் இங்கே தான் வாழ்ந்து வராங்க. இப்போ நாங்கள் வந்து இங்கே தலை கொண்டு இருந்ததுலேருந்து கோயில் உண்டாயிட்டு சார். தர்மமுடி நீங்கள் பூர்வீகமே நீங்கள் இங்கே தானா? நாங்கள் அதுலேருந்து இங்கே உண்டாகி எங்கள் பாட்டி பாட்டாந்துலேருந்து இங்கே இந்த மாதிரி புதரை வெட்டி காடு வெட்டி அப்போ இங்கேயே இருந்து அதே சர்வீஸ் ஆகிடுச்சு. இன்னும் இது இப்போ கோயில் உண்டானதுல அந்த காலத்துலேருந்து வெள்ளைக்காலங்கால கந்த பக்கத்துலேருந்து இது உண்டானார். அப்படிங்களா? இது இப்போ எங்களையுமே எழுப்ப முடியாது. சரிங்க சார். நாங்கள் இருந்த குடும்பம் அங்கே இதே. சரி. உள்ள எத்தனை குடும்பம் இருப்பீங்க நீங்கள்? நாங்கள் பார்த்தா 500 குடும்பம் மேலே இருக்கு சார். 500? சேம்கரை தூமனூர் 2 ஊர். சேம்கரை தூமனூர். ஓ சரி. நம்ம எஸ்டி. எஸ்டி எஸ்டி அந்த 7 குடும்பம் ஆதிவாசி. சேம்புக்கரைன்ற ஒரு ஊர் மட்டும் கிடையாது, தூமனூர்னு சொல்லி இன்னொரு ஊரும் இருக்குது. இது ஒரு கிராமம் தானே, இங்கே எந்த வசதியும் இருக்காது அப்படின்னு நம்ம நினைக்க முடியாது. இவங்களுக்கு ரோட் ஃபெசிலிட்டிஸ் இருக்குது, அது கூட கரண்ட் ஃபெசிலிட்டிஸும் கூட இருக்குது. ஆனால் இன்னொரு பிரச்சனைனா டிரான்ஸ்போர்ட்டேஷன் ஃபெசிலிட்டிஸ் தான் இல்லை. அப்படின்னா காமன் ஃபெசிலிட்டிஸ், அதாவது பஸ் அந்த மாதிரி இல்லை. ஆனால் இவங்க வந்து வெளியில் போகிறதுக்கும் வரத்துக்கும் பைக் ஆர் ஜீப் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ திடீர்னு உடம்பு சரியில்லை, ஸோ அந்த மாதிரி எதுனாலுமே அவங்க அங்கே இருக்கிற ஜீப் தான் யூஸ் பண்ணுவாங்க. இப்போ ஒரு ஊர் இருக்குது அப்படின்னா அது போய் ஒரு 4-5 ஜீப்ஸ் வச்சுப்பாங்க. என்ன எமர்ஜென்சியாக இருந்தாலுமே அந்த ஜீப் எடுத்துகிட்டு தான் அவங்க சிட்டிக்கு போவாங்க. இப்போ வந்து பெருமாள் முடிக்கு ட்ரெக்கிங் போயிட்டு வந்தோம், வர வழியில் நம்மளை பார்த்தோம். இந்த ஊரை பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு ஆசை, அதனால் உங்கள்கிட்ட கேட்குறாங்க. இது என்ன ஊர் இங்கே? அவங்களுக்கு தொழில்னு பார்த்தோம் அப்படின்னா விவசாயம், அதுக்கு அடுத்து வந்து சீமார் பண்ணுவாங்க. விவசாயம்னா நிறையா பண்ண முடியாது. அவங்க வந்து தட்டைப்பயிறு, அப்புறம் மொச்ச அவரை, இந்த மாதிரியான வகைகள்லாம் அவங்க வந்து விதைப்பேன் அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அதை தவிர்த்து பார்த்தோம்னா சீமார் செய்வாங்க. அதெல்லாம் பண்ணி அவங்க மேலே வந்து ஒரு மலை மாதிரி இருக்கும், ஸோ அங்கே காய வச்சுட்டு அதை வந்து மொத்தமாக ஒருத்தவங்கக்கிட்ட அவங்க வந்து அவங்க சேல் பண்ணிடுவாங்க. அந்த தொழில் தான் இங்கே இருக்கிற எல்லா தொழில் தான் எல்லாருமே அதுதான். அது மாதிரி விவசாயம் பண்ணினா அந்த தட்டைப்பயிருக்கெல்லாம் அந்த தட்டைப்பயிர் மட்டும் இங்கே விவசாயம் பண்ணுவோம். அது இந்த மார்க்கெட்டில் அந்த மொச்சவரைன்னு கொடுக்குறது அது போடுவோம். சரி, அதையும் கூட அந்த அவரையும் கூட ஆணை புழிஞ்சி சாப்பிட்றது. இங்கே யானைகள் எவ்வளோ இருக்குங்க? ஒரு சுமாராக இங்கே ஒரு சுமாரை வந்து டாப் சிலுப்பு 2வது இடம் இருக்குது. டாப் சிலுப்பு இருக்கெல்லாம் டாப் சிலுப்பு 2வது இடமாக இருக்குது இங்கே ஆணை. அப்படிங்களா? ஆமாம். சுமாராக ஒரு எண்ணிக்கை சொல்லுங்கள். எண்ணிக்கையெல்லாம் இதுவரை நானும் போய் அந்த பாரசுக்கர் கூட பாரசுகர் கூட சுற்றுறது நானே தான். நாங்கள் ஒரு ஒரு கிமுக கணக்கெடுக்கிறதுக்குன்னு வருவகார் நாங்கள் போய் வருவோம். அவங்க வந்து இப்போ இத்தனை இப்படி இருக்குன்னு வந்து நம்மக்கிட்டால சொல்ல மாட்டாங்க. போய் ஒரு கீம் வரும்போது அந்த சாணம் இருக்கலாம், அந்த சாணமாக ஒரு கீம் எடுப்போம். சரி, 3 நாளைக்கு அதை எடுக்கும். 1 வாரம் கொடுக்குறேன்னு வேறு, 3 நாளைக்கு அதை எடுக்கும். அப்புறம் இந்த சிறுத்தை கணக்கெடுக்கிறதுக்கு கூட போகிறீங்க? ஆ, கூட போகும். இந்த கிராமம் இவ்வளோ அழகாக இருக்கே அப்படின்னு நம்ம யோசிக்க முடியாது. ஏன்னா இங்கே வந்து டாப் ஸ்லிப்புக்கு அடுத்தபடியாக நிறைய யானைகளும் இங்கே அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க. புலி,
சிறுத்தை, கரடி, காட்டு நாயின்னு சொல்லக்கூடிய செந்நாய், இந்த மாதிரி நிறைய விலங்குகள் வந்து இங்கே இருக்குது. நைட் டைம் நம்ம இந்த ரூட் போகிறோம் அப்படின்னா இங்கே இருக்கிற மாதிரி ஸ்ட்ரீட் லைட்ஸ் எல்லாம் அங்கே இருக்காது. ஸோ அவங்க எப்போவுமே ஒர்க்குக்கோ இல்லை எதுக்காகவோ வெளியில் போனாங்க அப்படின்னா நைட்டுக்கு முன்னாடியே அவங்க வீட்டுக்கு வந்துடுவாங்க. இவ்வளோ கிராமமாக இருக்கே, இவங்களுக்கு கவர்மெண்ட் ஃபெசிலிட்டிஸ்லாம் வருமா வராதா அப்படின்னு நம்ம யோசிக்கலாம். பட் அவங்களுக்கு வீடு கட்டி கொடுக்கறதுலேருந்து, ரோட் போட்டு கொடுக்கறதுலேருந்து, கரண்ட் ஃபெசிலிட்டிஸ்லேருந்து எல்லாமே அவங்களுக்கு பண்ணி கொடுத்துட்டு தான் இருக்காங்க. அரசாங்கம் உதவிகளாக பார்த்து எல்லாம் நல்ல உதவியெல்லாம் இருக்குது. மக்கள் தெரிஞ்சுக்கிட்டோம் இப்படி ஒரு ஊர் இருக்கிறதே இவ்வளவு காலமா கோயம்புத்தூர்லே நமக்கு தெரியல. இங்க கோயிலுக்கு வர்றப்பதான் இப்படி ஒரு கிராமம். இந்த இடம் பீஸ்ஃபுல்லா அழகா எனக்கு பிடிச்ச மாதிரி இருந்துச்சு. ஸோ என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணணும்னு நினைச்சேன். ஸோ அதுதான் இந்த ஊர் சேம்பக்கரை பத்தின விஷயங்கள். ஸோ நம்ம இந்த வீடியோட எண்டுக்கு வந்தாச்சு. கஷ்டமாக இருக்கா, ஸ்ட்ரெஸ்டாக இருக்கா, எல்லோரும் ஒரு பிரேக் எடுத்துகிட்டு சின்னதாக ஒரு ட்ரிப் போயிட்டு வாங்க. டெஃபினட்டாக அதை நீங்கள் ரெக்ரெட் பண்ண மாட்டீங்க. ஸோ இன்னொரு வீடியோவில் நான் உங்களை பார்க்குறேன். பாய். நம்ம இன்னைக்கு இந்த கிராம மக்களை பற்றின நிறைய சுவாரஸ்யமான விஷயங்களை பற்றி கேட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். இனி அடுத்த பகுதியில் எங்களோட பெருமாள் முடியோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்ததுன்னு பற்றி நாங்கள் ஷேர் பண்ண இருக்கோம். கோயம்புத்தூரில் இப்படி ஒரு அழகிய மலையான்னு நாங்கள் வியந்து பார்த்த நிறைய விஷயங்கள்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ண இருக்கோம். அண்ட் பிஃபோர் தட், எங்கள் சங்கை முழங்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.